நாங்க நோட்டட் கேஸ் நீ இந்த ஊருக்கு புதுசு இந்த ஊர்ல உன்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது இத எடுத்துட்டு போய் விக்கிறதுக்கு பாரு மாட்டிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க சரக்கு முக்கியம் இல்ல சாமர்த்தியமா நீ தப்பிச்சு வந்துரு என்ன குடு போறேன்னு மீன் பிடிக்கிற வலையா தோல மாட்டிக்கிட்டு போறேன் வகுத்துல கட்டிக்கிட்டு போகணும்டா வகுத்துல நல்லா கட்டி விடு போலீஸ் நம்ம சாரா எங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சோ நிக்க பிராரா ஐயோ மறுபடியும் ஃபாலோ பண்றானே சிக்கிட்டோம்னா உசுரிக்க ஆரத்த போயிருமே சரி சரி பூரா இங்கே திறந்து விட்டுறேன் என்னது நமக்கு வயத்த கலக்குது சரி ஒரு மனுஷனுக்கு வந்தா இன்னொரு மனுஷனுக்கு வருது இயற்கை தானே என்னது அவன் அது போன இடத்துல தீ குப்புன்னு பத்திக்கிட்டு தெரியுது அப்ப அவன் போனது மூலிகை பெட்ரோல் மூலிகை பெட்ரோல் பெட்ரோல் மூலிகை மாடு ஜஸ்ட் மிஸ்ரா அன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் மாட்டி அநியாயமா சீரியலைய பார்த்தேன் நல்ல வேலை ஒரு வாரமா எந்த போலீஸ் கையிலயும் மாட்டலப்பா டேய் வேறு போலீஸ் கையில சிக்கிற மாதிரி சிக்கி தப்பிச்சாதான்டா த்ரில்லு பகுத்த சாக்கிரதையா பாத்துக்க அந்த மூலிகை மனுஷனை ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன் கண்ணு சிக்கவே மாட்டேங்கிறான அவன் மட்டும் கிடைச்சா அவனை வச்சு சென்னையில ஒரு சின்ன ஷேக் ஆயிடலான்னு பார்த்தா முடியலையே யாரு எந்த நேரத்துல வாய வச்சு அன்னைக்கு வந்து அதே போலீஸ்காரன் அங்கேயும் இருந்து நம்மளே பாக்கலாம்டா தயவு பண்ணி டீப்ப மாத்திக்கலாம் டீப்ப உடனடியா மாத்த முடியாது நீ அந்த செங்கல் ஓரமா குத்து வச்சு உட்காந்து வகுத்த வத்த வச்சிரு சரி நீ ஓரம் மண்ணு உன்னிப்பா கவனி ஏதாவது அஜோ ஜானி போடுறா நான் ஷேக் ஆகிற நாள் நெருங்கிட்டு இருக்கு இல்லன்னா இன்னைக்கு என்ன பார்த்து அதுக்கு போவானா டெஸ்ட் பண்றேன் அவன் போறது பெட்ரோல் மாதிரி குப்புன்னு எரிஞ்சிச்சுன்னா அவனை கப்புன்னு பிடிச்சிடுறேன் சார் வணக்கம் சார் என்ன இதுவா ஆமா சார் நீங்க அதேதான் அழைக்காதீங்க பெட்ரோல் மச்சனை கண்டுபிடிச்சிட்டேன் விட மாட்டேனே என்ன மாடு என்ன பத்திட்டு எரியுது சாரா என்ன எரிய தாண்டா செய்யும் டேய் அதனால சாரா நினைக்கலடா இது நினைச்சு பாக்குறான் ஐயே யாரா நீங்க உங்க பேர் என்ன சார் என் பேரு மாடசாமி சார் செல்லம்மா மாடு மாடுன்னு கூப்பிடுவாங்க என் பேரு வெட்டி வருங்க வெட்டிய வெட்டி விட்டு வேறு வேறுன்னு செல்லம்மா கூப்பிடுவாங்க வேற தம்பி இனிமே நீ வேறு நான் வேறு இல்ல நீ ஒரு பெட்ரோல் ஆளு உன் முகத்தை பார்க்கும் போதே உன் கோத்திரம் தெரிஞ்சு போச்சு உன் கோத்திரத்தை கணிக்கும் போது அநேகமா இவனுக்கு மூலிகை சம்பந்தப்பட்ட பேரா தான் இருக்கணும்னு நினைச்சேன் ஆமா சார் எங்க பரம்பரைய மூலிகை ஆரம்பம் பண்ணி புடைக்கிற குடும்பம் தான் எங்க கொள்ளுத்த தக்காளத்தும் எங்க சின்னத்த தக்காளத்தும் சேர்ந்து சின்னதா ஆரம்பிச்சது அது இன்னைக்கு ஓம் காலத்துல கொழுந்து விட்டு ஓஹோனு எரியுது ஐயோ அது எதுங்கிறீங்க எனக்கு எதுன்னே புரியலையே அது என்ன அதுதான் பா நடங்க எங்க மாமியார் வீட்டுக்கா இல்ல
நான் நினைக்கிற மாதிரி இது அதுவா இருந்துச்சுன்னா இனிமே ஏ வீடுதான் உனக்கு பாபியார் வீடு. இன்னில இருந்து நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது, ஏன் கஸ்டடியில தான் இருக்கணும். எதுக்கு சார்? உன்னோட பவர் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். கூட வா, போனா போகுது. இந்த பேக்கு பையில வரத்து நானும் வரேன், நீ ஃபாலோ மீ. ஏண்டா மாடு, இந்த போலீஸ்கார வீட்டுக்குட்டி வந்து விதவிதமா விருந்து வைக்கிறானே, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. டேய், நீ அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு சாராயத்தெல்லாம் ஒரு இடத்துல ஊத்துற பத்தியா? அது பக்குன்னு பத்திக்கிட்டு எரிஞ்சதை பார்த்து உன் உடம்புல இருந்து வந்த பெட்ரோல் நினைக்கிறான்டா மடையன். ஆஹா, அதான் இது அதுவா இருந்தா நான் எதுவும் ஆயிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கானா? சரி, அது இருக்கட்டும். நான் பாத்ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்றது? இந்த இடத்துல தான் நீ ஏன் மூலைய வச்சு யோசிக்கணும். என்ன, அந்த ஆளுக்கு தெரியாம ஒரு 2 லிட்டர் அன்லிட்டர் பெட்ரோல் வாங்கி பாத்ரூம்குள்ள வச்சிருக்கேன். அதை நீ பாத்து, இதுக்கு மேல என்ன பண்ண எனக்கு தெரியும். இத அதுவும் சொல்லி பெட்ரோல் அந்த ஆளுக்கு கொடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். அவ்வளவே செட்டப் இந்த ஜூஸ் போட உங்களுக்கு தான் கரெக்ட். இனிமே நீ மட்டன், சிக்கன், மசாலா அந்த மாதிரி திட பொருட்களை சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டங்களை தான் சாப்பிடணும் சார். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இது எக்கச்சக்கமா போகும் சார். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இத வரப்பா, இனிமே உனக்கு இது வந்துச்சுன்னா பாத்ரூம் போய் இந்த கேன்களை ஃபுல்லப் பண்ணணும். வெளியே போய் எரிபொருளை விரயம் பண்ணவே கூடாது. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆமா, எதுக்கு இந்த சேக்கெட் பண்ணலாம்? துபாயில கணத்துல இருந்து பெட்ரோல் எடுக்கிற ஷேக்கே இந்த மாதிரி டிரஸ் பண்றான். லோக்கலா கக்கூஸ்ல இருந்து எடுக்கறனா இந்த மாதிரி டிரஸ் பண்ண கூடாத. ஐயோ ஐயோ, என்ன எச்சில வேஸ்ட் பண்ணிட்டேப்பா? ஏன்பா இந்த கேன்ல துப்பி இருக்க கூடாது? சரியான எச்ச குடும்பமா இருக்கு. நான் போறேன், சொல்ல போறேன். இது வருது, உடனே கேன் எடு. என்ன முடியாதா? ஒண்ணு பாட்டில் தான், சரியான செத்த கிராஜா இருக்கா பாட்டில? பரவாயில்ல, சிறுதுளி பெருவெள்ளம். டேய், சிந்தாம செதறாம பத்திரமா கொண்டா. ஏங்கப்பா, சாதாரண பெட்ரோலை விட மூலிகை பெட்ரோலுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்க. இவனை விடப்படாது. டேய் வேறு, அந்த ஆளு பெட்ரோலை வண்டியில ஊத்தி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உன்னைய பெட்ரோல் மனுஷன் அப்படின்னு முழுசா நம்பிட்டான். இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதான். அது சரி, போற போக்க பார்த்தா அந்த ஆளு போலீஸ் வேலையை எழுதி கொடுத்துருவான் போல இருக்கு. அப்படித்தான் அந்த ரேஞ்சில தான் போறான். சரி வா, அந்த ஆளுக்கு லேசா ஒரு ஆட்டம் காட்டு சார். அப்ப நாங்க வரட்டா? எங்க புறப்பட்டீங்க? வெட்டியா உட்காந்துக்கிட்டு வெட்டித்தனமா சோறு தின்னுக்கிட்டு வெட்டி வேறு வெட்டியா இருக்க மாட்டான், அதனால விருட்டுனு கிளம்பிட்டோம். அட பாவிகளா, ஷேக்காயி ஷோக்கா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி ஷாக் கொடுக்குறீங்களே. உங்களை நம்பி வேற போலீஸ் மேலே ராஜினாமா பண்ணி தொலைச்சிட்டேன். பாத்தியா, நான் சொல்ல தெரிஞ்சு போச்சா? பின்ன சார், விருந்து மறந்து 3 நாளே தான் சார். நீங்க என்ன எங்களை சொந்தக்காரங்களா? நாங்க இங்க இருக்க தயாரா இல்ல. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ளை. என் பொண்ணு உங்களுக்கு கட்டி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேற்கொண்டு கவித்திர என்ன மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சு போச்சா? சார், வரதட்சணை எவ்வளவு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். என்னது, போலீஸ்காரன் கிட்டயே வரதட்சணையா? அதான் ஏற்கனவே வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு, இன்னும் பழைய நினைப்புலயே இருக்கா? ஏய் வாட போலாம். இருங்க இருங்க, போயிடாதீங்க. வேணும்னா இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி வச்சிருவேன். அடுத்த முகூர்த்தத்துல மேரேஜ். என்ன கப்புன்னு கைய போட்டா? பெட்ரோல் இல்லையா? எந்திரிங்க, இங்கே மாமா. மாப்பிள்ள, பெட்ரோலும் டீசலும் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பெருவாழ்வு வாழணும். எம்பாடும் பாடுபட்டு உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டேன். உள்ள சாப்பிட நிறைய ஐட்டம் இருக்கு, போய் சாப்பிடுங்க. ஐட்டமா? என்ன மாமா, பூரா பாலும் மோரும் தயிரும் வெறும் தண்ணி ஆகாரமா வச்சிருக்கீங்க?
இனிமே உங்களுக்கு சாப்பாடு ஐட்டங்களே கிடையாது, எல்லாம் தண்ணி ஐட்டங்கள் தான். போவா? போ வாங்க. ஐயோ, இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு படாத பட வேண்டியா இருக்கே. சட்டு புட்டுன்னு ஒரு முடிக்கு வந்துட வேண்டியதான். இருக்கட்டும், ஏக்க ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு தப்பா போச்சு. என்ன இப்படி அரிக்கி? அதை அரிச்சுட்டு போகுது. உங்க மாப்பிள்ளைக்கு என்ன, நீங்க எல்லாம் ஒயிட் கலர் ஐட்டமா தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க? அடே, அவருக்கு ஒயிட் கலர் ஐட்டமா கொடுத்தா அது ஒயிட்டா தானே போகும். நமக்கு ஒயிட் பெட்ரோல் கிடைக்கும், அப்புறம் ஃப்ளைட்டுக்கே நாம சப்ளை பண்ணலாம். எப்படி இந்த லார்டு லங்கோடு தாசோட அழிஞ்சோ அழிஞ்சோ இந்த பாருங்க, மேல எல்லாம் புல் அரிக்குதுங்க. என்ன மாப்பிள்ள, தொப்புல இருந்து தொண்டை வழியா சவுண்ட் விட்டுக்கிட்டே வரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இருக்கிற பாலு மோறு தேர்ல மொத்தமா வச்சு மண்டிட்டேன். அதான் கேஸ். என்னது கேஸா? இது வேற இவங்கிட்ட இருக்கா? பேசாம இவங்கிட்ட இருந்து கேஸ் எடுத்து சிவப்பு சிலிண்டர்ல அடைச்சு வீடு வீடா சப்ளை பண்ணி வேற சம்பாதிக்கலாம். மாமா, என்ன கணக்கு கொடுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு உங்களுக்கு முதலிரவு, அதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ண கூட்டிட்டு வரலாம்னு போறேன். பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, அவ தானே உங்க சம்சாரத்துக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பி வைக்க போற. இவ்வளவுதானா? அவளுக்கு மூணு குழந்தை இருக்கனா? இருக்கானயா? வேற பொசுவுக்காவது கொஞ்சோண்டு முளை இருக்கும், இந்த ஆளுக்கு அது கூட இல்லையே. இப்படி ஒரு மாங்கா மடைய உனக்கு மாமனாரா இருக்கிற வரைக்கும் நமக்கு ராஜயோகம் தான்டா. நமக்கா என்ன பங்கா? போடா வெளிய போ. ஏய், என்னைய வா வெளியே போ சொல்ற. உன்னை தாண்டா போச்சுன்னு. ஆடா பாவி, என்ன தெரு தெருவா மரம் மட்டை செடி இலை தழ குப்பைன்னு தின்னு திருந்திக்கிட்டு இருந்த உன்னைய கூட்டிட்டு வந்து பாலு தயிர் மோருன்னு நல்ல தெம்பா சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க, என்னைய வெளியே போ சொல்றியா நீ? ஆமரி, இனிமேல் எங்க மாமா அந்த பொண்ணு இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் எனக்கு சொந்தமாயி போச்சு. இனிமேல் ஓன் தயிர் தேவையில்ல, மரியாதையா வெளியே போ. கெட் அவுட். நீ சாதாரண மாடு கிட்ட மோதலடா, மணப்பாற மாடு கிட்ட மோதி இருக்கிற. புத்தி குடல் எடுக்காம விட மாட்டேன். விரல விட்டு வாந்திதான் இருப்ப. போடா, பாத்துக்கிறேன்டா. போடா, சொட்ட தலைய போடா. வாரண்டா, போடா. மொகரக்கட்டையும் மூஞ்சியும் என் சிப்ஸ். எஸ், லார்டு லங்கோடு தாஸ் தான் பேசுறேன். என்ன வேணும்? எது? 200 பேரல் பெட்ரோல் வேணுமா? யோ, திடீர்னு கட்டு திக்கு முக்காட வச்சிடாதையா, அதெல்லாம் ஒரு மாசம் ஆகும். நான் கலெக்ட் பண்ண வேணா வச்சுன்னு போனேன். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா? முதல் இரவுக்கா? ஆமாப்பா. போயிட்டு சந்தோஷமா வாம்மா. இத பாரம்மா, பெட்ரோல் மாதிரி எனக்கு ஒரு பேர குழந்தையும், மண்ணெண்ண மாதிரி உனக்கு மக்கள் செல்வத்தையும், டெல்லி வரைக்கும் சப்ளை பண்ற மாதிரி டீசலையும் பெருக்கிறதுக்கு வழி பண்ணுமா? சரிப்பா. சொம்புல என்ன பாலா? ஆமாப்பா. ஏன் ஒரு அண்டாவை எடுத்துட்டு போக கூடாது? மாப்பிள்ள லிக்விட் ஐட்டம் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போ. என்ன லங்கோடு, பொண்ணு எங்க போகுது? பெட்ரோல் வளத்தை பெருக்கிறதுக்காக பெட்ரூம் போயிருக்கா. உனக்கு பெட்ரோல் எல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, உன் கனவெல்லாம் தூள் தூள் ஆக போகுது. என்னப்பா என்ன சொல்ற நீ? அவங்கிட்ட இருந்து பெட்ரோல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தானே அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளைக்கு வச்சிருக்க. ஆஹா, இந்த ராணுவ ரகசியம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உளவு படை ஏதாவது வச்சிருக்கியா? படையும் இல்ல சரங்கும் இல்ல. இந்த பரதேசி பையனோட பரம்பரைய பத்தியே எனக்கு தெரியும். இவனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது, இவங்கிட்ட இருக்கிற பெட்ரோல் பவர் எல்லாம் போயிடும், பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுவான். ஐயோ, இப்ப அதுக்கு என்ன வழி? உடனே போய் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தடுத்து நிறுத்து, அப்பதான் உனக்கு நிரந்தரமா பெட்ரோல் கிடைக்கும். இப்போதே போறேன். நீ ரொம்ப அழகா இருக்கீங்க, சிக்கன் சிம்மர மாறினா ரொம்ப ரொம்ப அழகா இருப்ப. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? அதுக்கா காலையில ஒரு அரை மணி நேரம் வெறும் வகுத்துல நடக்கணும். யாரு வயிற்று மேல? உங்க அப்பா வகுத்து மேல நட. போங்க. என்ன யார் யார் நேரத்துல கதவை தட்டுறது? மாப்பிள, மாப்பிள. மாமாவா? என்ன மாமா? இங்க நடக்க கூடாது, நடந்து போச்சு. கதவை தரங்க மாப்பிள. அங்க நடந்து போச்சு, இங்க என்ன நடக்கலையா? நடக்கலையா? ரொம்ப சந்தோஷம், உடனே கதவை தரங்க. என்னடி ஒப்பேன் சொல்ல ஓவரா இருக்கு. சரி, என்னன்னு தெரியல, போய் கதவை தரங்க. ஐயோ, சரி. என்ன மாமா, என்ன நேரத்துல? நீங்க உள்ள வாங்க, பெட் மேல உட்காந்துக்கிட்டு வெளாவரியா சொல்றேன். பெட் மேலயா? ஐயோ, அப்பா என்ன பாச்சு? திடீர்னு அந்த ராத்திரில இருந்திருந்து எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. என்ன விட்டு போயிடாதம்மா. இல்லப்பா. யோ, நெஞ்சு வச்சா தர்மா சரி போக வேண்டியதுனையா? ஏன் பெட்ரூம்ல இருந்து என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? பயம் இல்லையா? வசதி தடுத்த உடனே. யோ, நெஞ்சு வலியில நானே நங்கு நங்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு பஞ்சு மெத்தையில குஜால் கேக்குதா? நீ போயா வெளியே. அப்ப என் பஸ் நைட்டு? இன்னும் 10 நாளைக்கு உனக்கு பஸ் நைட்டு கிடையாது. மாமா போடா வெளியே. நீ மட்டும் என் கூடவே இருமா, அவனை நம்ப முடியாது.
ஓட்ட பிரிச்சுக்கிட்டு குபீர்னு ஓமேலயே போயிச்சிடுமா. கட்டி அணைக்க வேண்டிய நேரம் பார்த்து கழுத்து அறுத்துட்டானே மாமே. யாரா சிரிக்கிறது? மாடுறா. மாடு எப்படா சிரிச்சிச்சு? மது கேட்டவனே. மாட சாமிடா திரும்பிப்பார். நீயா? நானேதான். விதிவோ வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டா. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. இவர் அபுதாபி, இவர் மஸ்கட், இவர் துபாய், இவர் சார்ஜா, இவர் குவைத். ஐயா ஆமா, எதுக்காக எங்களை வர சொன்ன? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையேன்னு உங்க மாப்பிள்ள வெறியோட அலைஞ்சுகிட்டு இருக்கான். எந்த நிமிஷமும் பாஞ்சிருவோம், அப்புறம் பெட்ரோல் பவர் போயிரும். அதுக்காக சில்லற சில்லறையா புடிச்சு வித்துக்கிட்டு இருக்கிறத விட உங்க மாப்பிள்ளைய புடிச்சு ஹோல்சேலா வித்துருவான். ஏலத்துல எடுக்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அருமையான ஐடியா. ஆனா மாப்பிள்ளை போயிட்டா என் பொண்ணோட கதி? நான் ஏத்துக்கிறேன். எப்படி? செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறியா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்குவோம். இப்ப மாப்பிள்ளையா முக்கியம், சில்லற தானே முக்கியம். ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? எவன்டாவே எங்க நாட்டுல நிறைய பெட்ரோல் கிணறு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க குடுக்கிற மூலிய பெட்ரோல் என்ன விசேஷம்? விசேஷமா? யோ, உங்களுடைய பெட்ரோல் கிணறு என்னைக்கு வேணாலும் தூண்டு போலாம் ஐயா. ஆனா எங்களுடைய மூடிய பெட்ரோல் நான் ஸ்டாப் சப்ளை. அதுக்கு போனா இது வரும். உங்களது பெட்ரோல் கிணறு, எங்களது பெட்ரோல் மனுஷன். என்னது மனுஷங்கிட்ட இருந்து பெட்ரோல் வருதா? ஆமா ஐயா. ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? 1 லட்சம், 1 தரம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. ஐயோ ஐயோ, இந்த கருவாயனுக்கு 1 கோடியா? இன்னும் ஏறது பாருங்க. 1 கோடியே 10 லட்சம். ஐட்டத்தை பார்க்காம அமௌண்ட் ஏத்திட்டு போறீங்க? யாரே இவன் ஐட்டங்கிறான்? உன் மாப்பிள்ளையதான். வர சொல்லுங்க பாப்போம். ஏயா, இந்த லார்டு லங்கோடு தாஸ் மேல சந்தேகப்படுற இல்ல? கூப்பிடுறேன், நல்லாவே பாத்துக்க. சிகரெட்டை பத்த வைக்காதியா? பெட்ரோல் மனுஷன் வந்தான்னா படார்னு பத்திக்க போகுது. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, இந்த மாட்டு பைய பேச்ச கட்டிய முதலில் கட் பண்ண இல்ல. அதனால முதல் பகல நடத்திட்டோம் பா. இது இடித்தது, மழை பொழிந்தது. யார வரட்ட? ஏண்டா ஒரு மனுஷனுக்கு இது போனா அதுக்கு பேர் பெட்ரோலா? உங்களை மாதிரி நாள் ட்ரெஸ் பண்ணிருக்கான்றக்காக இந்த ஆள் பேச்ச கட்டிட்டு துபாயில இருந்து பிளேட் பிடிச்சு வந்திருக்கீங்களே, துப்பு கெட்டவங்க. 1 ரூபாயும் ஒய்யால வே மாடு, உனக்கு வர தனியா சொல்லுமா? போடா. எப்படி சோத்துக்கு நம்மள வர? எனக்கு என்னடா, அடுப்பு இருக்குது, நெருப்பு இருக்குது, அடுக்கு பானை அங்க இருக்குது, வரட்டுமா? வெரி குட், வெரி குட். என்ன பாடிட்டு போற? சாராய வைக்கிறத ராகமா பாடிட்டு போற. சரி வாங்க. இங்க புரிஞ்சதா? வாசல் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருங்க. முகர கட்டைக்கு குருந்தாங்க. போலாம்.